அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை எப்படி வார்த்தெடுத்தார்கள், எப்படி அவர்களை ஒழுக்கம் கற்பித்து ஒழுக்க சீலர்களாக மாற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே கடுசாக வித்தியாசமாக நடந்து கொண்ட பொழுதும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மனதை மாற்றினார்கள், ஏராளமான சம்பவங்கள் உண்டு. இங்கே ஒரு சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட பிரபலியமான ஒரு நிகழ்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறார்கள். ஒரு அராபி வருகிறார், கிராமவாசி. அவர் ஒரு கிராமவாசி, அந்த அளவுக்கு நாகரிகம் தெரியாது. அவர் வந்து தக்பீர் கட்டி 2 ரக்கா தொழுதார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக 2 ரக்கா தொழுதார். தொழுதுவிட்டு துவா செய்தார், அல்லாஹும் அர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மானா அஹதா. யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக, எங்களோடு வேறு யாருக்கும் ரஹ்மத் செய்திடாதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு துவாவை கேட்டுவிட்டு சொன்னார்கள், லக்கத் தஹஜ்ஜர்த வாசியன், விசாலமான ரஹ்மத், அதை நீ இப்படி சுருக்கிவிட்டாயே என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு. அன்பால ஃபில் மஸ்ஜித், ரிவாயத்தில் ஹதீஸில் வருகிறது, அந்த கிராமவாசி மஸ்ஜிதிலேயே சிறுநீர் கழித்து விட்டார். மஸ்ஜிதில் சிறுநீர் கழிப்பது என்று சொன்னால் அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிள்ளைங்க சத்தம் போட்டாலே சும்மா விடமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சிறுநீர் கழித்தால் அஸ்ர அன்னாஸ், மக்கள் எல்லாம் அவரை தடுக்க போகிறாங்க. வேக வேகமாக போய் எங்கேன்னு சிறுநீர் கழிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை விட்டுருங்க, அவரை விடுங்கன்னா. அவர் மேலே கை வைக்காதீங்க, அவரை எதுவும் சொல்லாதீங்க, அவரை சத்தம் போடாதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க. செய்த வேலையோ நம்முடைய பார்வையில் மிக கடுமையான வேலை. உண்மையிலேயே மஸ்ஜித் நபவியுடைய கண்ணியம் ஒன்று இருக்கிறது. மஸ்ஜிதுக்கே இருக்குது, எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் இருக்கக்கூடிய கண்ணியம் ஒன்று, அத்துடன் அது மஸ்ஜித் நபவி. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை ஒன்றும் செய்யாதீங்கன்னு. நான் சிறுநீர் கழித்து முடித்து விட்டு வந்தார். வந்த உடனே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 காரியங்களை அங்கே செய்தார்கள். அந்த மனிதருடைய மனதை அப்படியே மாற்றியது. 3 காரியங்களை செய்தார்கள். 1, ஒரு வாளி தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள். தண்ணீரை அந்த நஜீஸ் இருந்த இடத்துல, சிறுநீர் கழித்த இடத்துல ஊற்ற சொன்னார்கள். அஹரியக்கும், தண்ணி ஊற்றி விடுங்கன்னாங்க. தண்ணி ஊற்றியாச்சு, ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சு, அசுத்தமான இடம் சுத்தமாகிவிட்டது. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னமோ பொய்ஸ்து முயஸ்ஸிரீன், நீங்கள் முயஸ்ஸிரீன்களாக, மக்களுக்கு இலகுபடுத்தக்கூடியவர்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்களே தவிர, நீங்கள் கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களை சிரமத்திற்குள்ளாக்கக்கூடியவர்களாக அனுப்பப்படவில்லை. நீங்கள் இந்த சமுதாயத்தின் பக்கம் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். தீனுல் இஸ்லாத்தை அவர்களிடத்திலே போய் எடுத்துச் சொல்வதற்கும் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கும் நீங்கள் அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயம். நபி தோழர்களுக்கும் ஒரு உபதேசம் செய்தார்கள். பிறகு, ஏனென்றால் அவரை தடுத்தால் ஒரு இடத்தில் கிடைக்கக்கூடிய அசுத்தம் மஸ்ஜிதில் பல இடங்களில் ஆகிவிடும், அதனால் அப்படியே விட்டுவிட்டு அதை சுத்தம் செய்ய சொன்னார்கள். நபி தோழருக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். அத்துடன் அந்த கிராமவாசியையும் அழைத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பா, இது இதுக்கான இடம் இல்லை, சிறுநீர் கழிப்பதற்கான இடம் கிடையாது. இது திக்ருக்காக, திலாவத்துல் குரானுக்காக, தொழுகைக்காக, குரான் ஓதுறதுக்காக, திக்ருக்காக, அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காக, தொழுவதற்காக உள்ள இடம். இந்த இடம் இதற்கான இடம் இல்லையே. அந்த கிராமவாசிக்கும் ஒரு உபதேசம். 3 காரியங்களை செய்து முடித்தார்கள். அந்த கிராமவாசியினுடைய நல்ல மனநிலை ஏற்பட்டது. சில சரித்திர குறிப்புகளில் இப்பொழியும் படித்த நினைவு இருக்கிறது. அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்பினார்கள். அவர் தன்னுடைய சமுதாயத்திற்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உயர்ந்த குணங்களை எடுத்து சொல்லும் பொழுது அவர்களில் பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிவிட்டார்கள் என்கிற குறிப்பை கூட பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய மாற்றம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருத்தக்கூடிய பாங்கு. எவ்வளோ கடினமான, கஷ்டமான ஒரு வேலையை செய்தாலும் கூட அதையும் அமைதியாக எடுத்து சொல்லி அவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். நமக்கும் நம்மிடத்திலும் பொறுப்பு இருக்கிறது, இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு, மக்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு. அல்லாஹு தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல பாங்கை, நல்ல பண்பை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.